என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற? என்னடா பண்ணிட்டு வந்திருக்கிற? ரெண்டு நாள், ரெண்டே நாள் உன்னை ஊருக்கு அனுச்சு வச்சா அங்க இருக்க ஒரு பெரிய ரவுடி மேல கைய வச்சு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிக்கிற. தடி மாடுக்கு மாதிரி 24 மணி நேரம் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, நீங்களா வீட்டுல சோர் திங்குறீங்களா இல்ல வேற ஏதாவது திங்குறீங்க? பரமகுரு வள்ளநாட்டுல போய் பயங்கரமா தேர வேண்டாம் போல இருக்கு. வழக்கம் போல அவங்க அப்ப பசங்களை ஏறிட்டு இருக்கேன். ஒருத்தன் கூட புத்திமதி சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இல்லாமையா? சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அங்கிள். வயசாக நீங்க லிபர்ட்டியை குறைச்சிட்டு பசங்களுக்கு லிபர்ட்டியை கொடுங்க. அடி சேர்ப்பால அவனுக்கு போய் புத்திமதி சொல்லுங்கடானே எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா? டேய் கொன்னுடுவேன். என்ன குரு நல்லா இருக்கியா? ம் நல்லா இருக்கேன். அண்ணா அந்த பக்கம் போகாதீங்க. ஏன்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க அப்பா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கோவத்தெல்லாம் அவங்க மேல கொட்டி தீத்துருவாரு, அப்புறம் போங்க. சைக்காலஜி படிக்கிறியா? வெரி குட். டே குரு இப்பதான் வரியா? ஏன்டா? காலையில உங்க அப்பா எங்களெல்லாம் நிக்க வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இவன் என்னைக்குமே பல்லு வளர்க்க மாட்டான். இன்னைக்குதான் முத முத தொடங்கினா, அது உங்க அப்பா தடுத்துட்டாரு. நல்ல வேலை நீ தப்பிச்ச தெரியுமா? எங்க அப்பாவை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். வா. எங்க வாடா. ஸ்ரீ வெங்கடேச பெருமாளே சரணமையா. ஸ்ரீ வெங்கடேச பெருமாளே சரணமையா. ஸ்ரீ வெங்கடேச பெருமாளே சரணமையா. எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லா இருங்கப்பா. ஏ அப்பா ஆசீர்வாதம் பண்ணாரே. குரு யூ கோவில் கோவில் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஆமாப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருங்கப்பா. தேங்க் யூப்பா. டேய் குரு இது பாரு, நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் சதா பகவான் காலடியிலே இருக்கேன். அவருடைய அருளால என் வேண்டுதல் படி நீ ஐபிஎஸ் செலக்ட் ஆயிருக்க. இன்னும் 2-3 மாசத்துல நீ போலீஸ் ஆபீசர் ஆயிடுவ. அதுக்குள்ள பிரச்சனை அது இதுன்னு போய் உன் வேலைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு தான் எனக்கு பயம். ஆனா போஸ்டிங் வர்ற வரைக்கும் யூ கேன் என்ஜாய். ஏன்டா இதுங்களெல்லாம் அடிக்கிற? இப்படி நினைச்ச இடத்துல இருக்கிறியே, உனக்கு அறிவு இல்லை? அவகிட்ட இல்லாதெல்லாம் கேட்க கூடாதுடா. ஸ்டூபிட். சரி சரி இன்ட்ரோடக்ஷன்லாம் ஓவர், படம் பார்க்க போலாம். வண்டி எடு. திவ்யா ரொம்ப வலிக்குதாடி. கேரள கோட்டக்கல் என்ன கிடைக்கும் வாங்கி நீ விடுங்க, சரியாயிடும். பிடிச்சதும் இல்லாம மருத்துவ குறிப்பு வரையா? இல்லம்மா அழகு குறிப்பு, அதான உங்ககிட்ட இல்ல. டிக்கெட் எடுக்க கூடாது இடியட். என்னடா ஒரே கூட்டம் இருக்கு, டிக்கெட் கிடைக்குமா? டேய் உனக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு ஏதாவது ஒரு ஃபிகர் கரெக்ட் பண்ணா டிக்கெட் பிக்கப் எல்லாமே ஓகேடா. அப்படிங்கறா திவ்யா பசிக்கிறியா? ஏதாவது பிஸ்கட் சாப்பிடலாமா? எல்லாம் சத்து ஃபிகரா இருக்குதே. எக்ஸ்கியூஸ் மீ, ரெண்டு டிக்கெட் வாங்கி தர முடியுமா? ஆக்சிடென்ட் கேத்ரா என்ன பாத்தா டிக்கெட் வாங்கி தர மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க நின்னா ஈட் டேட்டிங் அண்ட் கம்ப்ளைன் பண்ணிடு. ஓ கம்ப்ளைன் பண்ணிடு, வந்து பார்க்கலாம். விட்டா எஸ் ஆர் ரவில போய் வர மாட்டா, வேறால பார்க்கலாம். தேராயில் மறந்துடாதீங்க. ஆஹா ஏமா கழுத்துல நகையில போட்டு மாட்டீங்களா? என்ன பிள்ளைங்க ப்ராப்ளமே இல்லாத ஒரு பாட்டி மாட்டிக்கிச்சுரா. இப்ப டிக்கெட் கரெக்ட் பண்ற பார். அத்தை அத்தையா? அத்தை 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 என்ன தெரியல அத்தை. நாமெல்லாம் வேலூர்ல ஒண்ணா இருந்தோமே அத்தை. நான் வேலூர் பொம்பளை ஜெயில இருந்தேன், இவனுக்கு எங்க அங்க வந்தானுங்க. ஆஹா நம்ம கிட்டயே பிட்ட போறாங்க. உனக்கு இல்லாத டிக்கெட்டா? இன்னைக்கு நீதான். ஆ
பாரதி இந்த பரதேசி சிரிச்சுக்கிட்டு கால் மேல கை போடுறோம். ஏய் லிஸ்டர், கையை கால் மேல போடுற. சரி, கொஞ்ச நேரம் தோல்ல கை போட்டுக்கிறேன். நீ இங்க படு பக்கம் வரலடா, இந்த மாதிரி பொடும் போட சண்டை போட வந்திருக்க. ஓகே ஓகே, ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வரும். இன்டர்வல் வரைக்கும் ஏன் கை மேல நீங்க கை வச்சுக்கீங்க? இன்டர்வல்க்கு அப்புறம் உங்க கை மேல நான் கை வச்சுக்கிறேன். போயிட்டாங்க. இந்தாங்க பிஸ்கட் பிடிங்க. ஆச்சுக்குங்க. ஹலோ ஹலோ, படம் முடிஞ்சு போச்சு, என்றீங்க? ஹலோ மேடம். ஓ மை காட், இந்த நகை எல்லாம் காணோடி. ஐயோ, நீ செய்த காணோடி. மறுபடியும் பிஸ்கட் கிளவி நகை எல்லாம் அடிச்சிட்டு போயிட்டாளா? எங்கடா கூட்டிட்டு போறீங்க? வாடா. என்னடா என்னடா, வா பேப்பர் பாடுறா பாடுறா, நல்லா பாரு என்ன போடுது, படிச்சு பாரு. என்ன அது, அநியாயமா இருக்கு. அந்த பிஸ்கட் கிளவியோட கூட்டாளிங்கன்னு நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லிருக்கோம். ஏண்டா, நம்ம எல்லாரும் உயிர் நண்பங்க தானே. அதுல என்னடா சந்தேகம்? அப்ப அடிச்ச நகையில எனக்கு பங்கு கொடுங்க. பங்கு தானே, நீ நியாயமான அதெல்லாம் கொடுத்துருவ. கொடு கொடு. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தி எங்களை திருடன் ஸ்டாம்ப் குத்திருக்கா, நீ வேற கன்ஃபார்ம் பண்ணு. ஏண்டா, உனக்கு மூளையே கிடையாதா? தேவையில்லாம ஓவர் ஆக்டிங் பண்ணி அந்த கிழவி கிட்ட அத்தகித்தன்னு சொல்லி திருடன்னு பேப்பர் நியூஸ் போடுற அளவுக்கு பண்ணிட்டேடா. அது வந்துப்பா மாப்பிள்ள, நாம மதுரை தேட்டர்ல பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? மரியாதை எடுத்த காலி பண்ணுறா. புது சொல்லுங்க. ஹலோ, ராங் நம்பர். கெட் அப். டேய், உன்னை தாண்டா கூப்பிடுறாங்க. யூ ஆல்சோ கெட் அப். எஸ், திருட்டு ராஸ்கல்ஸ். ஏய், யார பாத்து திருடங்கற? குழவிய வச்சு நுகைய திருடுற உங்களு திருடன்னு சொல்லாம வேற என்னனு சொல்றது? அது வந்துங்க, அது டிக்கெட்டுக்காக பார்த்த கே. உன்கிட்ட என்ன பேச்சு? நான் போலீஸ் கிட்ட போறேன். போனா போ. பெருசா வந்துட்ட. போலீஸ்க்கு போறலாம்டா. ஏய் ஏய் ஏய், புறா அவள. திமிரு ஹலோ பேசுற. ஹலோ, கும்பி என்னதோ சரி பாரு. போலீஸ் போடுவே நீ, போடுவே நீ. ஏய், உனக்கு அவ்வளவு தைரியம்? சொன்னு லோக்கல் ஸ்டூடண்ட் என்ன, ஒரு போலீஸ் கேஸ் கூட உன் மேல ரெஜிஸ்டர் ஆனா கூட உனக்கு போஸ்டிங்கே கிடைக்காது தெரியுமா? ஆஹா, கருப்பு கோட்டுக்கும் காக்கி சட்டைக்கு வார ஆரம்பிச்சிச்சுடா. என் பிறந்த நாளைக்குள்ள என் நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு காடை வாங்கிட்டு போ. அப்ப ஒரு வருஷத்துக்கு கவலை இல்ல நண்பா. ஆஹா, அடுத்த வாரம் என் பர்த்டே. நெக்ஸ்ட் வீக். Keep on counting your days. ஹலோ ஹலோ, இப்பெல்லாம் திருடனுங்க கூட ஸ்மார்ட்டா இருக்காங்க லடி. நகை மட்டும் இல்ல, நம்ம மனசு சேர்த்து அடிச்சிருவானுங்க. நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன கரெக்டா? என்னம்மா? அப்பா, இவதான் என் நகையை திருடிட்டு போன கிழவி. அவங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னதே நான் தான். என்னப்பா சொல்றீங்க?
கிரிமினல் லாயர். எனக்கு தெரியாதாமா, இந்த சிட்டியில் எங்க திருட்டு நடந்தாலும் திருட்டு நகையை வாங்குறது குறிப்பிட்ட சில ஆட்கள் தான். அதான் அவங்ககிட்ட சொல்லி வச்சேன், கைக்கு வந்த உடனே பார்ட்டியை கையோட கூட்டு வந்துட்டான் சேட்டு. அம்மா, எங்க உன்னோட பார்ட்னர்? பார்ட்னரா? நான் சோலோ பர்ஃபார்மன்ஸ், தனி ஆளு. அப்போ அத்தை அத்தனை கூப்பிட்டு உன் கூட வந்தது? அதுங்க ஏதோ சினிமா டிக்கெட்டுக்காக சொந்தம் கொண்டாடிட்டு வந்துச்சுங்கம்மா. படம் முடிஞ்சிச்சு, பறந்து போயிடுச்சு. அதுங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லம்மா. ஐயா சேட்ட நகைய கூட இந்த எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாரு. ஐயா வக்கீல் ஐயா, நான் வர ஆள இல்ல. அர்ஜென்ட் எங்க போற? உதயம் தேட்டர்ல விட்டதா தேவி தேட்டர்ல பிடிக்கத்தா? வக்கீல் வீட்டுக்கே பிஸ்கட் கொடுத்தது தப்பா போச்சு, கேள்வி கேட்டு நச்சரிக்கிறாங்க. எங்கடா அந்த பிஸ்கட் பொம்பளை, எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறான். நானும் திட்டு விசிறி பார்க்காம தேட்டர் தேட்டர் ஆளு கிடைக்கிறா. அவன் மட்டும் கையில கிடைக்கிட்டு பெண்ட நிமித்திடுறேன். ஒரே இந்த ஹேண்ட்ஸ் எப்படி ரெண்டு வார்த்தை எனக்கு தெரியாம போச்சுரா? தெரிஞ்சிருந்தா இது துரத்துறதுக்காக கையில அந்த பாப்கார்ன் தூக்கி போட்டு முட்டி தாய மூச்சு வாங்க ஓடியாந்துருக்க மாட்டேன்ல. அதுல அவர நகையும்ிரட்டிட்டுக்காளாவா? ஹலோ ஹலோ, நான் திவ்யா பேசுறேன். ஹே, திவ்யா தான் பேசுறேன். சொல்லுங்க மேடம். டைம் கொடுத்து இன்னியோட ஒரு வாரம் ஆச்சு, என் ஜெயின் இன்னைக்கு வரலனா என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு மேடம், கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா? சிக்னல் வரலையா? ஜெயின் வரலனா நான் செத்து போடுவேன் சொல்றேடா. ஆ டேய், இன்னும் அவ அதே மெயின்டெய்ன் பண்றாடா, அவள அங்கேயே இருக்க சொல்லு. ஹலோ மேடம், உடனே ஃபேஷன் டெக்னாலஜி கிட்ட வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட்டா வந்தாலும் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. ஐயோ மேடம், நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, நான் கண்டிப்பா வரோம். என்னங்க இதெல்லாம்? என் நகையை கொண்டு வந்தியா? கொண்டு வர மாட்டேன், நீ எப்படியா திருப்பி கொடுப்ப? திருட, அயோக்கிய ராஸ்கல். அந்த நகை இல்லாம என்னால வாழ முடியாது. அத சாகலான்னு முடிவு பண்ணி பாய்சன் போட்லோட வந்திருக்கேன். நான் சாகும் போது உன்ன நிம்மதியா விட்டுட்டு சாக மாட்டேன். அதுக்கு காரணம் நீதான் சொல்லி ஐபிஎஸ் கார்டு வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்ன ஜெயில தள்ளிட்டு தான் நான் சா. அப்ப இதுக்கு யார் ஜாமீன் கொடுப்பாங்க? அப்புறம் சொல்லு, எப்படித்தான் மேல வந்துடுறாயா? திருட, அயோக்கியம், ராஸ்கல்னு இத்தனை நாள் என்ன டார்ச்சர் பண்ணிட்டல, எதுக்காக இதெல்லாம் பண்ண? குட் மார்னிங் சார். இவ்வளவு பயம் இருக்குல்ல, சொல்லி வாழ்ட்டேன். சொல்லுங்க. யோ, இது பெரிய இடத்து விவகாரங்க, நீ பாட்டுக்கு நிலைமை புரியாம இங்க வந்து போதனையானா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர் வரும். ஒழுங்க வக்கீல் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி செய். இத பாரியா, பையனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இந்த அடிக்கிற உதைக்கிற வேலை எல்லாம் வச்சிட்டு இருக்காத. அவன் என்ன வர வர போலீஸ்காரங்க நீங்களே நீதி வழங்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதெல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட் வேலையா? நேரா பையனை கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைக்கிற. இத பாரு, இந்த கஞ்சா கேஸ், குளக்கேஸ், இது எல்லாமே எனக்கு சுஜிப்பு. இது ஆஃப்டர் ஆல் ஈவ்டிசி கேஸ். சொடக்கு போடுறதுக்குள்ள பையன் முன்னால வந்து நிப்பான், தெரிஞ்சுக்க. எனக்கு மேல சுப்பீரியர் ஆபிசர் வேண்டாங்கிறீங்க, லாயர் கேஸ உடைச்சிருவேங்கிறாரு. ஐயா நடானா, 5 லட்சம் ஓட்ட பாக்கெட்ல வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேங்கிறாரு. இதுக்கு அப்புறமா அந்த பையமலை கை வைக்க நான் என்ன மடையனா? நீங்களே சொல்லுங்க சார். தட்ஸ் குட் சார். என் முதல் கேஸ் வாரண்டோட வர வந்திருக்கேன்.
வெறும் கையோட போனா நல்லா இருக்குமா? நீங்க சொன்ன மாதிரி நேர கோட்டு கொண்டு போய் ஒப்படைச்சிடுறேன். அப்பா ஏ கவலைப்படாதடா தம்பி, பயப்படாத. வேணும்னா உன் கூட உங்க அப்பா, டிசி சார், லாயர் சார் எல்லாரும் கூட வரட்டும். சார் சத்தியமா சொல்றேன், என் கை உங்க பையன் மேல படவே படாது. அப்படிவா வரிக்கே விநாயகா பாத்தியாடா, அடிப்பா முதப்பான்னு பயந்துட்டு இருந்தியா, சரண்டர் ஆயிட்டான் பாத்தியா, வாடா நான் இருக்கேன் வாடா. போலீஸ் கோர்ட்டு ஜெயில் இதெல்லாம் அவன் அரசியல் வாழ்க்கைக்கு அஸ்தி வரணும். ஐயா என்னடா வண்டி ஏதோ ஸ்லோ ஆயிடுச்சே, அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் போல இருக்குது ஐயா. இதெல்லாம் சிட்டில சகஜம்தாங்க. ஐயா இது போட்டு போற ரோடு இல்லையா, ஏதோ ஊட்டம் மாத்தி நல்லா குப்பத்துக்கே கொண்டாந்து. எந்த குப்பனை நமக்கு என்னடா, இவங்க பாத்துப்பாங்க கொஞ்சம் சும்மா இருக்கு. ஐயா உங்க பையன் இந்த குப்பத்து பொண்ணத்தான் கைய புடிச்சு இழுத்தாயா? ஐயா வண்டிய வேற நிறுத்தி போட்டாயா? ஓரம் பாரம் பாரம்பா, ஓரம் பாரம் பாரம்பா, அடிச்சா நான் நெத்தி அடிப்பா கொடுத்தா. இங்க வாடா. ஆமாண்டா வாடா. டேய் நேத்து கமிஷன் ஆஃபீஸ்ல என்னடா கலாட்டம் பண்ண? குப்பத்து பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கலனா ஒரு போலீஸ்காரன் கூட உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னேடா. நீ தானே சொன்ன? ஏண்டா இப்படி எல்லாம் சொல்லி போலீஸ்காரன் வேலைக்கு உள வைக்கலாம்? எங்க வீட்டுல நாங்க உள்ள வைக்கல சார், ரோட்டுக்கல்ல தான் சார். என்னடா இவன் பம்ப விலைக்கு வாங்குறான்? ஐயா ஐயா அவன் பிளான் பண்ணி நம்மள ஏதோ பண்ண போறான் ஐயா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏய் டிசி இருக்காரு, வக்கீல் இருக்காரு, பாத்து வாங்குறா சார். இந்த அடிதடி எல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட் இல்ல சார், இவரு டிபார்ட்மெண்ட் சார், இவரு டீல் பண்ணிக்குவாரு சார். எங்க டீல் பண்றது, அதுக்கு முன்னாடி அவங்க எங்களை டீல்ல விட்டுருவாங்களே. யோ சும்மா ரியா, நீங்க மயந்து இருக்கிறவங்களை பயப்படுத்திட்டு இருக்க சார். தைரியமா இருக்கு சார், தம்பி கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. போலாம் மந்திரி பையன் பிடிக்கலன்னு தெரியுமாடா? வாடா சொன்ன கழுங்க வேண்டாம், வாடா உள்ள இருக்க பாரு. என் தங்கச்சி மண்டி உடச்சு இவன் தான் சார். போன கைய புடிச்சிருந்தோம் மாட்டிக்கிட்டாங்க. யாரும் அந்த பையனை வெளியில இழுக்காதீங்க. கீழே போட்டு மிதிக்க கூடாது, மிதிக்கவே கூடாது. இவனை படுத்து வச்சு அடிச்ச தூங்கிடுவான், இவனை நிக்க வச்சு ஆப்படிக்கணும். தங்கச்சிங்களை பார்த்து மச்சான் நான் கூப்பிட சொல்றேன், இப்ப நான் கூப்பிடுறேன்டா. யாரும் அவசரப்பட்டு பைய கைய காலம் முடிச்சிடாதீங்க. இனிமே வாழ்க்கையில இவன் எந்த பொண்ணையும் நினைக்க கூடாது. நம்ம மறுநாடி அஸ்தா வாங்கலாம், ரெஸ்ட் எடுத்து வந்து திருப்பி அடிப்போம். பையனை கோர்ட்டு காய்ச்சல் பண்ணிட்டு குப்பத்தை வந்து மாட்டி விட்டேன் சார். நான் கொடுத்த வாக்க எப்பவுமே காப்பாத்துவேன். என் கை உங்க பையன் மேல பட்டுச்சா? டிசி சார் கூட சாட்சி சார், என் கை பட்டுச்சா சொல்லுங்க. ஆமா அட்வொகேட் சாருங்க. அவன் தான் அப்பவே ஓடிட்டானே ராஸ்கல். இப்போவும் சொல்றேன் சார், என் கை உங்க பையன் மேல படல. உங்க கை பட்டா என்ன படாட்டா என்ன, அதான் ஊருக்காரங்களே பீஸ் பீஸா பிச்சுட்டாங்களே சார்.
இவனை போட்டு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. நேரா ஹாஸ்பிடல், அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் தான். அது அவர்கிட்ட சொல்லியா? அவர்கிட்டயா? தேங்க்யூ சார். போஸ்ட்மார்ட்டம் தான். ஐயோ ஏ ராசா, போஸ்ட்மார்ட்டம் தான். உன்னை இப்படி அடிச்சு போட்டானுங்களே. எந்திரா எந்திர. டேய் 5 லட்சம் ஓட்ட பாக்கெட்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்க நானு, நான் யாருன்னு காட்டுறேன்டா. ஆமா நீங்க யாரு சார்? அட பாவி. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆன உடனே முதல் கேஸ் அவனை கொண்டு போய் ஜெயில தள்ளாம குப்பத்துல கொண்டு போய் விட்டுட்டீங்களே. இல்ல திவ்யா, அவன் ரவுடியோ கிரிமினலோ இல்ல, பொறுக்கித்தனம் பண்ணவன், ஒரு மந்திரி பையன். அவனை தூக்கிட்டு போய் லாக்அப்ல போட்டிருந்தா 2 நாள்ல இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வெளில வந்திருப்பான். அதான் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டே ஒப்படைச்சிட்டேன். அவங்களுக்கும் அவனை அடிச்சதுல பரம திருப்தி. இனிமே எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். ஐ லவ் யூ. என்னைய அரெஸ்ட் பண்ண வரானாவே? வரட்ட வரட்ட. அப்பா அந்த பரம உருவ பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் வில்லங்க பிடிச்ச ஆளு. உன் விளையாட்டு அவன் வச்சுக்காத. பேசாம அவன் கால விழுந்து மன்னிப்பு கேட்டு உன் உயிரை காப்பாத்திக்க. இல்லைன்னா உனக்கு இந்த கெதிதான். தம்பி ஐயா உங்களுக்கு வெக்கமா இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு பதில நான் அவர் கால விழுந்து கும்பிடுறேன். வெள்ள கொஞ்சம் நின்னு வேடிக்கை பாருங்க, யாரு கால யாரு விடுறாங்கன்னு தெரியும். ஆஹா கதவை தட்டிட்டாங்களே. கும்பிடுங்க ஐயா, கும்பிடுறேன் ஐயா. பரமகுரு என்னைய அரெஸ்ட் பண்ணலாம்னு வந்திருக்கியா? உட்காரு. அந்த பிரகாஷுடைய வலது கையே இவன் தான் சார். ஐயா என்ன திமுரு உனக்கு? காட்டுறேயா? நான் யாருன்னு காட்டுறேன். கீழே பாத்துருப்பிய, தமிழ்நாட்டுல இருந்து அத்தனை பிரச்சனை இங்க கூச்சிட்டானே, எல்லா பத்திரிகைகளும் இங்க தான் இருக்கானுங்க. ஐயா என் ஜட்டையை நானே கிழிச்சுக்கிறேன், நீ கிழிச்ச மாதிரி பிளட் எடுத்து நானே போட்டுக்கிறேன், நீ அடிச்சு ரத்தம் வந்த மாதிரி. நீ என்ன வெள்ள வச்சுட்டு போகும்போது நொண்டி நொண்டி வருவேன், நீ என் காலை ஒடிச்சிட்ட மாதிரி. நாளைக்கு பாரு தமிழ்நாடு ஃபுல்லா அந்த நியூஸ் கொழுந்து விட்டு எறிய போகுது. தம்பி பாத்தீங்களா உங்க அப்பாவுடைய பர்ஃபார்மன்ஸ்? எப்பவுமே அரசியல்வாதிக்கிறது ஐபிஎஸ். எனக்கு நம்பிக்கை இல்ல. தம்பி வாங்க போய் பிரச்சனை ரெடியா இருக்க பாப்போம். ஏய் 5 லட்சம் ஓட்ட பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருக்கேன் நானு, என் பையனை கொண்ட குப்பத்தை நிறுத்தினேன், ஒண்ணு எங்க கொண்டு நிறுத்தின பாரு. ஐயா நீங்களே உங்க சட்டைய கிழிச்சுட்டீங்க, நான் கிழிச்ச மாதிரி. நீங்களே உங்க வாயில ரத்தத்தை ஊத்திக்கிட்டீங்க, நான் அடிச்ச மாதிரி. ஆமா நீங்களே நொண்டி நொண்டி வருவீங்க, நான் உங்க கால அடிச்சு உடைச்ச மாதிரி. ஆனா என்னதான் நீங்க நடிச்சாலும் ஒரிஜினல் மாதிரி வராது சார். இந்த 5 லட்சம் ஓட்டு நம்புற மாதிரி அத ஒரிஜினல் ஆக்கிடுறேன். பாரு என்னது இல்லையா? அப்ப ஐயாவை எங்கேயோ கடந்து